ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னோடய குக்கிங் வ்ளாகில் சீனரிக்காய் புளிக்குழம்பு அப்புறம் கோவக்காய் ஃப்ரை. சீனரிக்காய் எங்கள் திருநெல்வேலியில் நாங்கள் சீனரிக்காய்தான் சொல்லுவோம். மற்ற உங்கள் ஊர்லெல்லாம் என்ன இது, இந்த காய்க்கு என்ன பெயர் சொல்லுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீனரிக்காவை இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கணும். அப்புறம் கோவக்காய் ஃப்ரைக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, காஷ்மீரி சில்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பொடி 1 ஸ்பூன், அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், மீன்ஸ் 1.5 ஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, பொடி உப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஏதோ கோவக்காயை அப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி அதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிட்ட பிறகு நம்ம அந்த வெட்டி வச்சுருக்க சீனி அவரைக்காயை கொஞ்சம் இந்த எண்ணெயிலையே வதக்கணும். சித்தப்பா சொல்லணும், ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்கணும். இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ என்னால போட முடியல. சீனி அவரைக்காவை நல்லா வேக வச்சுட்டு, இங்கே ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரே கம்ப்ளைண்ட், விளையாடும் போது அவன் அடிச்சிட்டான் இவா அடிச்சிட்டான், அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு சீனரிக்காவை வந்து ஆல்மோஸ்ட் பாதி நல்லா வெந்துட்டு, வெந்த பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த சீனரிக்காய் புளிக்குழம்புக்கு நான் மசாலா எப்படி அரைக்க போகிறேன்றது தான் இப்போ பார்க்குறோம். இதில் கொஞ்சமாக ஜீரகம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதை போட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லு நல்ல ஸ்மெல் வர்ற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நம்ம வறுக்கணும். நல்லா அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, மல்லி வாட வெந்தயம் வாட. இது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்த பிறகு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய், அப்புறம் 4 வெள்ளைப்பூடு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். அந்த ஒரு கலர் வரும், லைட்டு ப்ரௌனிஷ் கலர் வருத வரைக்கும் நம்ம இதை எல்லாமே நல்லா எண்ணெயில் போட்டு வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும் நம்ம. ஆனால் நீங்கள் எல்லா குழம்புக்குமே இப்படி போடுறது பெட்டர். என்னோடய அத்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாம் இப்படி தான் வறுத்துனா மசாலாவே அம்மியில் அரைப்பாங்க. ரொம்ப இந்த பவுடர் எதுவுமே கடையில், அந்த மல்லி வெந்தயம் ஜீரோ மசாலா பவுடர், இந்த ரோஸ்டட் கோகோனட். என்னடா அச்சாச்சி, இப்போ இந்த சீனரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம், இந்த தேங்காய் அந்த ஸ்பைசஸ் மல்லி வெந்தயம் அதெல்லாம் நான் ஒரு மூடியில் போட்டு ஆற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ அதே கடாயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு, போட்டு அதில் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து நம்ம இப்போ குழம்புக்காக வதக்குறோம்.
கொஞ்சம் உப்பு உப்பு போட்டால் தான் அந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி மெல்ட் ஆகும், அந்த ஒரு ஃப்ளேவர் வரும், நல்லா மெல்ட் ஆயிரும். இதில் வந்து நம்ம மஞ்சப்பொடி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பொடி இதை போட்டு ஒரு கிண்டி கிண்டி விடணும். வாரேம்மா வாரே வாரே வாரே. நான் இதில் வந்து இந்த வாரே எல்லாத்துக்குமே சேட் பண்ணுற எல்லாருக்குமே வாரே சேர்த்தேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதனால இதில் நான் மசாலா பொடி கம்மியாக தான் போட்டேன். ஸோ இதையெல்லாம் போட்டு கிண்டி விடணும். இதில் இந்த சீனி அரைக்காய் அவரைக்காயை போட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிடணும். எல்லாம் அந்த மசாலா வந்து அந்த காயில் சேரணும். அதுக்கு தான் நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். அப்புறம் புளி கரைக்கிறதுக்காக நான் தனியாக ஒரு சட்டியில் வெண்ணெய் வச்சுருந்தேன். இந்த அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த மசாலா எல்லாமே இந்த சீனி அவரைக்காயோடு சேரணும் அப்படின்ட்டு வச்சாச்சு. அப்புறம் புளி கரைக்கிறதுக்கு வெண்ணையும் நம்ம ஊற்றியாச்சு. கிச்சனில் இருந்து வரும் சட்டாப்பை. இது இதுவே கிரேவியே வச்சு சாப்பிட்றலாம் போல், நல்லா இருக்குது. ஆனாலும் இது வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இன்னொரு ஒரு பொரிக்கஞ்சட்டியில் போட்டேன். அது மாதிரி கோவக்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இந்திரேஸ் சாப்பிடுவான், இஷானி சாப்பிட மாட்டான் கோவக்காய். அதை வந்து சிக்கன் 65 சொல்லி கொடுத்து ஏமாற்றி சாப்பிட வச்சா நல்லா சாப்பிடுவான். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க தேங்காய் மல்லி ஜீரகம் அதை எல்லாமே அரைச்சாச்சு. மையாகவே அரைச்சிடணும், ஏற்கனவே அதை நல்லா திருப்பி வச்சு தேங்காய் குழம்புல ஊற்றியாச்சு. எதுக்கு மாக்குச்சு என்னம்மா? இதான் நான் அம்மா வந்து எடுத்துடுறேன். இப்போ மசாலா எல்லாம் கூட்டி குழம்பு வச்சாச்சு. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம தேங்காய் அந்த மசாலா எல்லாம் வேகணும். இப்போ புளி கரைச்சி நம்ம ஊற்றணும். சனி அம்மா வந்து எடுத்துடுறேன். இப்போ தான் வந்து தேங்காய் எல்லாம் ஊற்றிருக்கேன். ஆனால் இது குழம்பு வந்து இன்னும் வேகலை, மசாலா எல்லாம் வேகலை. அதுக்குள்ளே கோவக்காய் ஃப்ரையை நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் குழம்பும் ஓரளவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு வைக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய மெனுவில் ஒயிட் ரைஸ், வெள்ளைச்சோறு, சீனி அவரைக்காய் புளிக்குழம்பு, சீனி அவரைக்காய் புளிக்குழம்பு, கோவக்காய் ஃப்ரை, இதுதான் இன்றைக்கி என்னோடய லன்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.